ஆளுநருக்கு அழுத்தம் தரவில்லை என்று கூற திமுகவிற்கு எந்த அருகதையும் இல்லை. 7.5% உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் ஸ்டாலின் அரசியல் ஆதாயம் தேடுவதாக முதலமைச்சர் கண்டனம். நீட் தேர்வு என்ற விஷயத்தை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணிதான். எதிர்க்கட்சித் தலைவரின் நீலிக்கண்ணீரை மக்கள் அறிவார்கள் என முதலமைச்சர் காட்டம். கொரோனா தடுப்பு பணியில் அரசுக்கு கிடைத்த நற்பெயரை கண்டு எதிர்க்கட்சித் தலைவருக்கு அச்சம். தடுப்பூசி விவகாரத்தில் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படும் ஸ்டாலினை பார்த்து மக்கள் எள்ளி நகையாடுவதாக முதலமைச்சர் விமர்சனம். முருகநேரி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் இரங்கல். தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவிப்பு. கடவுள் மறுப்பு கொள்கை பேசும் தலைவரின் மனைவி கோவிலுக்கு செல்வதில்லையா? ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்த குஷ்பு. கொள்கையே பெரியார் ஒரு கொள்கை சொல்றாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கோயில் கோயிலா போயிட்டு சுத்திட்டு வராங்க. பின்னாடி கோபுரம் கரெக்டா வரதானா இல்லையா போட்டோ எடுத்துட்டு வராங்க. நான் பேரே சொல்லலையே, நான் வந்து பேரே சொல்லலையே. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் கூடுதலாக 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பொதுமக்கள் வணிக வளாகங்களுக்கு சென்று வர போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. வெங்காயம் விலையேற்றம் தற்காலிகமானதே என அமைச்சர் காமராஜ் விளக்கம். அவசியம் ஏற்பட்டால் ரேஷன் கடைகளிலும் குறைந்த விலை வெங்காயம் விற்கப்படும் என பேட்டி. வெங்காயத்தை இருப்பு வைக்க வணிகர்களுக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு. சில்லறை வணிகர்கள் 2 டன் மட்டுமே இருப்பு வைக்கலாம் என அறிவிப்பு. எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியார் மயமாகாது. மின்துறை அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். தமிழகத்தில் அக்டோபர் 28ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவாக மழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆந்திராவில் கனமழையால் கொசஸ்தலை ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. திருத்தணி பகுதியில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ₹270 கோடி நில மோசடி செய்ததாக நடிகர் சூரி தொடர்ந்த வழக்கு. முன்னாள் டிஜிபி ரமேஷ் குடவாலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல். பீகார் மக்கள் மீண்டும் இருளுக்கு செல்ல மாட்டார்கள் என பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் பேச்சு. எங்கு சென்றாலும் பொய்களை மட்டுமே சொல்கிறார் பிரதமர் என ராகுல்காந்தி பதிலடி. இனவெறித்தியில் எண்ணெய் ஊற்றுகிறார் அதிபர் ட்ரம்ப். ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் காட்டமான விமர்சனம்.